ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி மில்க் பவுடர் குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்க் பவுடர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் மைதா மாவு, 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அரை கப் பால் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். மாவு பசையும் போது மிதமான சூட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுகர் போட்டு ஒரு கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ குலோப்ஜாம் செய்ய மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து பிசைஞ்சிடலாம். பால் சேர்த்து இந்த பதத்தை உருட்டிட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா ஈவனாக உருட்டிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ சர்க்கரை பாவு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. சர்க்கரை எல்லாம் கடைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறலாம். அடுத்ததா குலோப்ஜாமுக்கு மாவு உருட்டிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல மாவு எடுத்து கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி ரெண்டு கையில வச்சு உருட்டிடலாம். எல்லா மாவும் உருட்டிடலாம். குலோப்ஜாமுக்கு எல்லா மாவும் உருட்டிட்டேன். இப்போ வாணல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க. மாவு பாதி உருட்டும் போதே எண்ணெய் சூடு பண்ணிடுங்க. இப்போ ஒவ்வொரு குலோப்ஜாமும் எடுத்து உள்ள போட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்ட உடனே கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதே போல் எண்ணெயும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. குலோப்ஜாம் வெந்துருச்சு. எல்லா சைடும் பாருங்கள் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாவில் சேர்த்துடலாம். இதே போல் மீதி இருக்க குலோப்ஜாமும் பொறிச்சு எடுத்துடலாம். எல்லா குலோப்ஜாமும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ சர்க்கரை பாவில் அரை மணி நேரம் ஊற விட்டு பரிமாறி சாப்பிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்டான மில்க் பவுடர் குலோப்ஜாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.